வணக்கம், வெல்கம் டு சாந்தி நஞ்சரைப்பட்டி. இப்போ நம்ம இருக்கிறது பாண்டிச்சேரியில் இருக்க ஓல்டு போர்ட். இங்கே ஹூனர் பார்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே இருக்கு. ஃபுட்டில் இருந்து ஆன்டிக் ஐட்டம்ஸு, கார்பெட்டு, வுட்டன், இது எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ இருக்க சூழ்நிலையில் வெளியில் போய் பார்க்க முடியாதுங்கிறப்ப நம்ம இங்கேயே வந்து நம்ம இந்தியாவே சுற்றி பார்க்குற மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் நம்ம எல்லா ப்ராடக்ட்டையும் பார்க்கலாம், வாங்கலாம், எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். வாங்க, இப்போ உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டூலு டீ பாயெல்லாம் செமையா இருக்குது. என்ன வுட்டுன்னு தெரியல, அவங்ககிட்ட கேட்டா தான் தெரியும். ரொம்ப கியூட்டா இருக்குது. ஒரு பால்கேணியில கூட சின்னதா இருக்கிற இடத்துல வந்து இதை நம்ம போட்டுட்டு அழகா டீ காஃபி குடிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். சேரு, ஊஞ்சல் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, கலர் எல்லாமே ஒரே கலர்ல தான் இருக்கு. என்ன உட்டுங்கிறது தெரியல, அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஓக் வுட்ல வந்து பண்ணிருக்கதா சொன்னாங்க. தள்ளுபடி மாதிரி இருக்குது, அழகா இருக்குது. நம்ம டேபிள் மேல கூட, டைனிங் டேபிள் மேல வச்சு நம்ம சால்ட் பெப்பர் இதெல்லாம் ஊறுகாய் அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். மூவ் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்பைஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கு. மாட்டு வண்டி மாதிரி நம்ம டீ கப்லாம் வைக்கிறது, சூடு இதுக்காக டைனிங் டேபிள்ல வைக்கிறது. உடன் கரண்டிக பவுலு ஃபுல்லா மார்பிள் ஐட்டம், முத்தா மருந்து அடிக்கிற கல்லு, குட்டி குழந்தை வந்து தூங்குற மாதிரி இருக்கு. சூப்பரா பேக் அந்த யானையெல்லாம் அவ்வளோ வேலைப்பாடோட இருக்குது. ரொம்ப அழகா ஒரு ஒரு மேல யானை ஏறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. முத்தாவும் சின்னது அழகா இருக்கு, ஆனால் வெயிட்டே இல்லாம இருக்கு. இந்த இதெல்லாம் குட்டி அழகா இருக்கு, மார்பிள்ல சின்னதா. சாய்பாபா சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் புத்தர், காமி எல்லாமே வச்சிருக்காங்க சிலைகள். நாங்கள் டைனிங் டேபிள்லாம் எவ்வளோ ஒர்க் பண்ணி செமையாக இருக்குது. ஆனால் இது மேலே வந்து நம்ம கிளாஸ் போட்டு வச்சுட்டோம்னா டஸ்ட் படியாமல் நல்லாயிருக்கும். அதுக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. எண்டில் ஃபுல்லாக வந்து கார்விங் ஒர்க் இருக்கு, சேர்லேயும் வந்து கார்விங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. மேலே வந்து நான் கண்டிப்பாக நம்ம கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணேன், ஏன்னா தண்ணியெலாம் சிந்திச்சு இது பண்ணிச்சுன்னா மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ரொம்ப காம்பாக்டாக நம்ம சாப்பிட்றப்ப வேணும்னா இழுத்துட்டு திருப்பி வந்து நம்ம உள்ளே கழிக்கலாம். குட்டி டைனிங் டேபிளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி கேக் கட் பண்ண மாதிரி இருக்கா, ரோஸ் வுட்டில் பண்ணியிருக்கேன்னு நாங்கள். 21,000 ஆகுது. ஃபிஷ் டேங்க்லாம் வைக்கிற மாதிரி இது, இதை நம்ம டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே வந்து வீட்டுக்கு டெக்கரேஷன் ஐட்டம் தான். வால் ஹேங்கிங் அந்த மாதிரி நம்ம செவுத்துல வந்து அப்படியே வந்து ஒரு ஹாலில் வந்து சென்டரில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறது. பைக்கு லைட்டு நம்ம ஹேண்டில்லாம் வச்சுக்கிற மாதிரி இது வந்து ஜுவல் பாக்ஸ் மாதிரி இந்த ஸ்டாண்ட் எல்லாமே அழகாக இருக்குது பாருங்க. நம்ம வாசலில் வந்து ஏதாவது பூ பாட்லாம் போட்டு வைக்கலாம், உருளிலாம் போட்டு வைக்கிறதுக்கு டீப்பாய்க மாட்டு வண்டி மாதிரி அழகா இருக்கு. இது வந்து மாட்டு வண்டி மாதிரி இருக்கு, இதுல வந்து ஒட்டகம் ஒட்டக வண்டி மாதிரி இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன டேபிள் மாதிரி இருக்கு ஃபுல்லா, எல்லாம் ஒர்க் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நல்லா கபோர்டுக அது என்ன லேண்டன், நம்ம என்ன கலர் லைட் வேணுமோ உள்ள வந்து நம்ம போட்டுட்டு நம்ம ரூம்ல ஹால்ல இந்த மாதிரி வந்து டெக்கரேட்டிவா வச்சுக்கலாம் நம்ம வீட்டை. ரொம்ப அழகா இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றே ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே இந்த மாதிரி அழகாக இருக்கு. கேண்டில் லைட்டு டூ ஃபிஃப்டி தந்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காண்ணா. தெரிஞ்சு இது ஒர்த்து தான் டூ ஃபிஃப்டிக்கு. ப்ரைஸ் வரையே வந்து ரேட் வந்து கொஞ்சம் டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்குன்ட்டுருக்காங்க. இது வந்து பூ போட்டு வச்சுட்டு இதில் வந்து கேண்டில் லைட் பொட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ளவர் வாஷ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃப்ளவர் வாஷ் ஓ மெட்டலா? ஓகே ஓகே. வந்து செராமிக்னு நினைச்சேன் கூட அது வந்து மெட்டலாம், செராமிக் இல்லை. ஓகே ஓகே. மீனா மீனா நோ டஸ்ட் நோ ரஸ்ட். ஓகே ஓகே. வாஷபிள் 200 1200 நோ ஸ்க்ரேச். இது உள்ள கேண்டில் வைக்கிற மாதிரி தான். 150 சொல்றாங்க, நல்லா தான் இருக்கு. ஓகே ஃபுல்லாக வந்து இது வால் ஹேங்கிங் ஐட்டம்ஸு. இந்த ராஜா ராணி அவங்க கேர்ள் பாய் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு செட். இது இது வந்து லெதர் பப்பட்ரி, இது ஃபுல்லாக வந்து லெதர்லேயே பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெல்லிஸாக ஃபுல்லாக அழகாக பண்ணியிருக்காங்க. அது கேப் விட்டுறது வந்து அங்கே பின்னாடி வந்து அவங்க லைட் எஃபெக்ட்லாம் கொடுத்தா அதில் வந்து அந்த பொம்மை வந்து அழகாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நைட் லேம்ப் எல்லாமே இருக்குது. ஆர்ட் மெட்டல் வேர் நார்த் ஈஸ்ட் டெல்லி. இது அழகா இருக்கு. இந்த இதெல்லாம் சங்கு, வரம்புரி சங்கு, இடம்புரி சங்கு இது மாதிரி வச்சுருக்காங்க. வால் ஹேங்கர் கீ செயின் ஷோர்ட் அதெல்லாம் மாட்டுறதுக்கு. குட்டி குட்டி விக்கிரகம்லாம் வச்சுருக்குறாங்க. ஈஸ்வரன் லாக்கெல்லாம் ஃபுட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஃபிஷ் மாதிரி வந்து ரோஸ் வுட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்டால் வந்து மைசூர் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாமே ரோஸ் வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க. பத்தி சாண்டல் பர்ஃப்யூம் எல்லாமே சாண்டில் இருக்குது. எல்லாம் நேச்சுரல் கலரா வுட்டா? அது நேச்சுரல் வுட்டு, கலர் இல்ல. எல்லாமே வந்து இன்லே ஒர்க், இன்லே ஒர்க்குங்குவாங்க. இதை வந்து அந்தந்த இதுல வந்து கலர் பெயிண்டிங் மாதிரி கலர் பண்ணாம வுட்டோட நேச்சர் கலர்லேயே வந்து அந்தந்த இடத்துல வந்து பீஸா இன்லே பண்ணி வச்சிருப்பாங்க. ஒயிட்ல கொடுத்துருக்க ஐவரி ஆன தந்த வந்து பேன் பண்ணிருக்கனால அவங்க அது வந்து நேச்சுரல் இது மாதிரி தான் கலர் கொடுத்துருக்காங்க.
இந்த கலர் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு மரத்துல இருந்து நேச்சுரா வர கலர் தான். அந்த கிரீன் ஆரஞ்சு இந்த மாதிரி வரது எல்லாமே அஷ்டலட்சுமி ஒவ்வொருக்குமே அதுல கீழே வந்து அவங்க சாமியோடைய பேர் போட்டிருக்காங்க சொல்றாங்க என்னென்ன லக்ஷ்மி அப்படின்னு. மூங்கில்லைய பேம்பு இதை வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பேஸ்கட்டு கடை சேர் எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து செடி நம்ம வாழ்க்கையில எல்லாம் வளர்க்குறதுக்கு செடிகள் எல்லாம் போட்டு வளர்க்குற மாதிரி பேம்புல இதுவும் வந்து செடிகள் வைக்கிறது தான். இதிலே வந்து கொஞ்சமாக நம்ம மணல் போட்டுட்டு நம்ம பிளான்ட் வச்சுக்கலாம். 250 சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது ஒத்து தான் நமக்கு. சூப்பராக இருக்கு. பேம்புலேயே வந்து பேகு மேட்டு குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸ்லாம் அழகாக இருக்குது. இது வந்து கரும்பு மூங்கிலும் சணல் ஜூட்லேயும் பண்ணதா நிறைய ஐட்டம் இங்கே இருக்குது. இந்த கரும்புல இருந்து வர சக்க வேஸ்ட் இருக்குல்ல அது வச்சு நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜூட் பேக. செடி வைக்கிறதுக்கு ஒன்று வாங்கியிருக்கிறோம், போய் வீட்டில் வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஆனால் வந்து தண்ணி வெளியே இருக்கு, இங்கே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. பால்கனியில் அந்த மாதிரி தான் மாட்ட முடியும். ஃபுல்லாக டைனிங் டேபிளில் நம்ம கிச்சனில் வைக்கிற இது மாதிரி தான் அழகாக இருக்கு. சாலடு ட்ரை ஃப்ரூட்ஸு இது மாதிரிலாம் வச்சு சர்வ் பண்ணுறதுக்காம் எல்லாமே உட்டுலேயே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ப்ராடக்ட் வந்து ஷெல்லில் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பூனோட ஹேண்டில் வந்து ஷெல்லில் பண்ணியிருக்காங்க. இந்த இது ஃபினிஷிங் எல்லாமே ஷெல்லில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் நல்லா இருக்கு. தண்ணியில் பட்டாவதாகாது, வாட்டர்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். ஜாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து பேம்பிலே தான் குட்டி காஃபி கப்பு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது. இது வந்து ஜக்கு மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே இதுவும் வந்து மூங்கில்ல தான் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஹேர் கிளிப்பு, மிரரு, நைட் லேம்பு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாந்தி நஞ்சரி பட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.